Nimmathi Property Management. Contact 766-700-8999. திமுகல கூட்டணி ஃபார்மேஷன் இதெல்லாம் தேவ் டன் அண்ட் எக்ஸலண்ட் ஜாப். ஒன்று ரெண்டு சீட்டு குறைஞ்சிருக்கே ஒழிய திமுக அவங்க அணியிலிருந்து ஒரு கட்சி கூட வெளியே போகாமல் பண்ணது நிச்சயமே உள்ளபடியே திமுக நிர்வாகிகளின் சாமர்த்தியம். வி ஹவ் டு கிவ் தம் கிரெடிட். ஏன்னா போட்டானா இல்லை, குறிப்பாக அரக்கோணத்தில் அந்த வினோத்தை சொல்கிறாங்கன்னு நீங்களும் அதை பற்றி ஒரு முறை பேசியிருக்கிறீங்க. வினோத்துக்கெல்லாம் தாராளமாக சீட்டு கொடுக்கலாம்ப்பா. 3 வருஷமாக ஜரிக வியாபாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கோடி அடித்து வச்சுருக்கான் அந்த பையன். அவங்க அப்பா வீடு கட்டினிருக்காரு 150 கோடியே பணம் வச்சுருக்கான். கொடுக்க வேண்டியது என்ன என்ன இருக்குது? நியாயமானது தானே. இன்னைக்கு ஜவுளித்துறையின் அமைச்சர் காந்தி அல்ல, வினோத்து தான். வினோத்து தான் எல்லா டெண்டர்களையும் முடிவு பண்ணுறாங்க. இது திமுகவோட காலங்காலமாக இருக்கிறது தானேப்பா. இதானப்போ உலக வழக்கம் திமுகவில். நீ என்ன புதுசாக கேட்குற? ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை போட்டிருந்தீங்கல்ல, இந்த மாதிரி தலைமையில் அந்த மாதிரி எம்டி ஆகுது அப்படின்னா அம்மையார் கனிமொழிக்கு கொடுக்கலாம் தலைமை பதவிக்கு வரட்டும் அப்படின்றீங்க. ஏன் கனிமொழி அம்மையாருக்கு கொடுக்கலான்னு ஏன் உங்களுக்கு தோணுது? அந்த குடும்பத்தில் வாரிசுகளை தவிர வேறு யாரும் தலைமை பதவிக்கு வர முடியாது. இது யதார்த்தம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு காந்தி பையன் வினோத்து, வினோத்தை தலைவராக்குவாங்களா? வேலு பையன் கம்பனை தலைவராக்குவாங்களா? நேரு பையன் பேர் என்ன, அருண் நேரு, அருண் நேரை தலைவராக்குவாங்களா? கௌதம சிகாமணி தலைவராக்குவாங்களா? கலாநிதி வீராசாமி தலைவராக்குவாங்களா? அப்போ அந்த குடும்பத்தவரை வேறு யாரும் தலைவராக முடியாதுல்ல. அதனால தான் உங்கள் குடும்பத்திலே இருக்க ஒருத்தராவது வரட்டும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாலினும் ஒரு பையனும் போதை மருந்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த விசாரணை முடியும் வரை அவர்கள் விலகி இருக்க வேண்டும். நான் ஏன் சொல்கிறேன்னா, திமுகவின் நன்மைக்காக இதை சொல்கிறேன். கட்சியை இருந்த இடந்தேன் போகுது, போதை விசாரணை இல்லை. அப்போ பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவோட பேச்சு நடத்தினாங்கன்னு முதல்ல சொன்னாங்க. இன்னைக்கு பாஜகவோடு பேச்சு நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியால் ஒரு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சியை வந்து சுவீகரிக்கக்கூடிய தன்மையில்னு எடுத்துக்கலாமா? இந்த நேரத்தில் உன் மேலே 2 மெடிக்கல் காலேஜ் கேஸ் பெண்டிங்காக இருக்குது. அந்த கேஸில் ஈடி சம்மன் அனுப்ப போகுதுன்னு அன்புமணி கூப்பிட்டு சொல்கிறாங்க. அன்புமணி, நைனா நீ கம்மு நிறுவனம் ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னண்ணா சொல்கிறீங்க? என்னப்பா அப்பாங்க பையனுக்கு பேச்சுவார்த்தை இல்லை, அந்த பஞ்சாயத்து தான் ஓடிட்டுருக்கு. தேமுதிக 2021 தேர்தலில் பெற்ற வாக்குகள் சதவிகிதம் என்ன? ரொம்ப குறைவாக 0.44. சரியா? ஈரோடு கிழக்கில் பார்த்தோன்னா 35-40 வாங்கியிருந்தாங்க. ஆமாம், ஓட்டு ரைட்டா? இதை வச்சுக்கிட்டு அன்னி ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுன்னு கேட்டால் அதை கொடுக்குறதுக்கு எடப்பாடி பார்த்தா லூசு மாதிரி தெரிந்தா? குட்டி குட்டியாக இருந்தால் கூட அவங்கள அரவணைக்கிற போக்கு தான் நம்ம ஜெயலலிதாட்டு இருந்துச்சு. அதுக்காக ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துலாம் அரவணைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதிமுகவோடு கூட்டணி வைப்பதால் பலனடைய போது தேமுதிக தான். ஆமாம், அது ரியாலிட்டியாக தான். இந்த 0.44 ரெண்டாக மாறும். பாஜகவோட கூட்டணி வலிமைப்படுத்துறதா இல்லையா? தேமுதிக போவாங்க, பாமக போவாங்க, மற்ற கட்சிகள்லாம் போய் சேர்றாங்க அப்படின்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இப்படி ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாருனா செகண்ட் பெஸ்ட்கே வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிறாதா? இத்தனை கட்சிகள் வந்தாலும் அவை சேருவது பிஜேபியுடன் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். அதனால நீங்கள் எவ்வளவு வாக்கு சதவீதம்லாம் வச்சுருந்தீங்கனாலும் பிஜேபி கூட சேர்ந்தீங்கனாலே அது கற்பூரம் போல கரைஞ்சிடும். இன்னும் 10 கட்சி கூட சேர்த்து சொல்லுங்கள். ஜெயிக்க போகிற கூட்டணி தானே இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கணும். நீங்கள் சரத்குமார் வேறு சேர்ந்துருக்காரு. சேர்ந்துருக்கிறார். இப்போது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ இந்த தேமுதிக பாமக சரத்குமார் சேர்ந்ததுனால பிஜேபி ஒரு 20-15 அப்படிலாம் சொல்ல வர 5-2 கூட ஒத்துக்க மாட்டேங்கிறேன் நீ. அலைன்ஸ் செட் ஆகிறத பற்றி, அதை பற்றி மட்டும் சில கேள்விகள் இருக்குது. திமுக சார்பாக 40 நான் தான் நிற்கிறேன்ற எண்ணத்தோட கூட்டணி கட்சிகளுக்கும் உதவி செய்து வேலைகளை ஆரம்பிங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதே போல் வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணலும் வந்து கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. திமுகவோட வேகம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது ஒரு முக்கியமான எலெக்ஷன், வேகமாக தானே பெர்ஃபார்ம் பண்ணோம். எந்த கட்சியும் இல்லை, மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது அதிமுக பாஜக ஒப்பிடும்போது திமுக ரொம்ப வேகமாக இருக்கிறாங்கன்றத அக்செப்ட் பண்ணுறீங்களா? இந்த எலெக்ஷனில் வேகமாக இருக்கிறதா நான் பார்க்கக்கூடிய கட்சி மற்றும் அணி அதிமுக அணி தான். அதிமுக அணி கூட்டணிக்கே வந்து யாரும் இனிமேல் வராமல் அங்கே எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க அதிமுக கேடர்ஸ். அவங்களோட அந்த போதைக்கான ஆர்ப்பாட்டம் அந்த பார்த்தேன் எவ்வளோ கூட்டத்தில். இன்றைக்கி தான் அந்த பார்ட்டிக்கு லேசாக உயிர்ப்பு வந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு நெருக்கடி வந்துருச்சு, நம்ம கட்சியே இருக்காது போல இருக்குது அப்படின்றத நெருக்கடி வந்துச்சு. அவங்க வேகமாக வேலை செய்கிறாங்க. திமுகவில் கூட்டணி ஃபார்மேஷன் இதெல்லாம் தேவ் டன் அண்ட் எக்ஸலண்ட் ஜாப். 1-2 சீட்டு குறைஞ்சிருக்கே ஒழிய திமுக அவங்க அணியிலிருந்து ஒரு கட்சி கூட வெளியே போகாமல் பண்ணது நிச்சயமே உள்ளபடியே திமுக நிர்வாகிகளின் சாமர்த்தியம். வி ஹவ் டு கிவ் தம் கிரெடிட். ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இது போது அது போது அப்படின்ட்டு.
பண்ணாங்க, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய அளவில் சுணக்கம் இருப்பதாக நான் திமுக அணி கிட்ட பார்க்குறேன். இது இந்த ட்ரக்கு மேட்டர், இந்த மேட்ரு ஒரு ஒரு மனத்தளர்ச்சி அவர்களிடம் வந்துவிட்டது. ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு திமுக கட்சி எந்த நிலைமையில் இருந்ததோ அந்த நிலைமைக்கு இப்போது வந்துவிட்டதை நான் பார்க்கிறேன். இல்லை, இதில் குறிப்பாக வந்து சில விமர்சனங்களும் இருக்குது. என்னென்னா, அவங்க சில வாரிசுகளுக்கு இந்த முறை மீண்டும் வந்து சீட்டுகள் கொடுக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, கதிரானந்துக்கே வந்து மீண்டும் சீட்டு. அதே போல் அரக்கோணத்தில் எம்ஆர் காந்தியினுடைய பையனுக்கு இந்த முறை வினோத் வினோத்துக்கு சீட்டு, இதெல்லாம் சொல்கிறாங்க. கனிமொழி அம்மையார் நேற்று அவங்க தொகுதியிலேருந்து யாருமே அவங்களுக்கு போட்டி இல்லை, அவங்க சிங்கிளாக வந்தாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விமர்சனங்கள், இது விமர்சனமாக ஒரு மாதிரி நினைக்கிறீங்களா இந்த முறை? இப்படி திமுக ஜெயிக்குதுன்றதை பார்ப்போம். விமர்சனங்கள்லாம் வரத்தான் செய்யும். இன்னொன்று, திமுகவுக்கு ரியல் சேலஞ்சு டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குன்னு சொன்னேன். இப்போ சொன்னீங்களா, வாரிசுகள்லாம் கேட்குறாருன்னு. அங்கே வாரிசுக்கு கொடுத்துட்டாங்கன்னா வாரிசுக்காக கட்சி தலைமை வேலை செய்யும். உள்ளூரில் இருக்க கட்சிக்காரன் கோமார்பானா இருக்க மாட்டானா? இல்லை, குறிப்பாக அரக்கோணத்தில் அந்த வினோத்தை சொல்கிறாங்கன்னு நீங்களும் அதை பற்றி ஒரு முறை பேசியிருக்கிறீங்க. வினோத்துக்கெல்லாம் தாராளமாக சீட்டு கொடுக்கலாம்ப்பா. 3 வருஷமாக ஜரிக வியாபாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கோடி அடித்து வச்சுருக்கான் அந்த பையன். அவங்க அப்பா வீடு கட்டினிருக்காரு, 150 கோடிக்கு பணம் வச்சுருக்கிறான், கொடுக்க வேண்டியது என்ன? இல்லை என்ன இருக்குது, நியாயமானது தானே? இன்றைக்கி ஜவுளித்துறையின் அமைச்சர் காந்தி அல்ல, வினோத்து தான். வினோத்து தான் எல்லா டெண்டர்களையும் முடிவு பண்ணுறாரு. இது திமுகவோட காலங்காலமாக இருக்கிறது தானேப்பா. இதானப்பா உலக வழக்கம் திமுகவில். நீ என்னப்பா புதுசாக கேட்குற? இப்போ நீங்களும் நானும் உட்காந்து இல்லை இல்லைங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னே திமுக திருந்தி கொடுக்க மாட்டாங்க சீட்டு. ஏன் நீ வேற பிள்ளைய மீறி யாராவது சீட்டு வாங்க முடியுமாங்க? ஆ, அப்புறம் சரி, அப்படியே மீறி வேற யாராவது சீட்டு வச்சா காந்தி வேலை செய்வாரா? ஜெகத்ரட்சகன் ஐயா வந்து அங்கே ஒரு பாரம்பரியமான ஒரு நபர். அவர் தொடர்ந்து அங்கே களத்தில், அவர் தான் எலெக்ஷனுக்கு ஒரு 4 தொகுதியை பார்த்துக்கன்னா பார்த்துக்க மாட்டேன்றாரு. இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுச்சு. எனக்கிட்ட செலவு பண்ணது 10 நிமிஷம் இல்லை, எனக்கு கூட சீட்டு வேணாம் தலைவர் என்ற மூடுக்கு அவர் வந்துட்டார். அப்போ பணம் இருக்கவங்க தானே கொடுக்க முடியும். இனிமேல் ஜெகத்ரட்சகனால் என்ன பயன், என்ன பயன்? வினோத்தால் பயன் இருக்கா? அப்போ வினோத்துக்கிட்ட உனக்கு சீட்டு வேணும்னா இன்னொரு தொகுதியை சேர்த்து பார்த்துக்கிறியான்னு சொன்னேன்னா, வினோத் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்னா வினோத்தால் பலன் இருக்கா இல்லையா? அந்த வகையில் பணம், அந்த வகையில் தான் பலன். வேற என்ன வேணும்ப்பா? திமுக எப்படி என்ன அவங்களோட 3 ஆண்டு கால சாதனை சொல்லி வாக்கு கேட்க போகிறாங்க? தூத்த கொடுத்து ஜெயிக்க போகிறாங்க, அதுக்கு இதுதான். அப்புறம் என்ன, கனிமொழி எம்எல் போட்டின்ட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏப்பா, கட்சியில் யாரும் வந்து வேறு யாரும் வந்து டிக்கெட்டு கேட்கலப்பா, போட்டின்றிலாம் அவங்க தேர்வாகலை. இப்போ தானே தூத்துக்குடியில் நாமினேஷன். இன்னொன்று, இப்போ கனிமொழிக்கு எதிராக இப்போ நீ வந்து இருந்தனா, இல்லை அந்த ஹெலன் டேவிட்சன் உங்கள் அந்த மாதிரி ஜெகன் தூத்துக்குடி, இப்போ ஜெகன் வந்து எனக்கு எம்பி சீட்டு கொடுன்ட்டு தூத்துக்குடிக்கு எதிராக போட்டிட்டேன்னா, இல்லை இல்லை கனிமொழி வேண்டாம், அவரை விட இவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பார்ட்டி மேனன்ட்டு ஜெகன் கொடுத்துருவாங்க சீட்டு. அது ஜெகனுக்கு தெரியாதா? இந்த குடும்பத்தை மீறி நம்மளாலாம் இங்கே இருக்க முடியுமான்றது தெரியாதா? அதனால தான் யாரும் போடல. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை போட்டிருந்தீங்கல்ல, இந்த மாதிரி தலைமையெல்லாம் இந்த மாதிரி எம்டி ஆகுது அப்படின்னா அம்மையார் கனிமொழிக்கு கொடுக்கலாம், தலைமை பதவிக்கு வரட்டும் அப்படின்றீங்க. ஏன் கனிமொழி அம்மையாருக்கு கொடுக்கலான்னு ஏன் உங்களுக்கு தோணுது? அந்த குடும்பத்தில் வாரிசுகளை தவிர வேறு யாரும் தலைமை பதவிக்கு வர முடியாது, இது யதார்த்தம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த ஒரு காந்தி பையன் வினோத், வினோத்தை தலைவராக்குவாங்களா? வேலு பையன் கம்பனை தலைவராக்குவாங்களா? நேரு பையன் பேர் என்ன, அருண் நேரு, அருண் நேர தலைவராக்குவாங்களா? கௌதம் சிகாமணி தலைவராக்குவாங்களா? கலாநிதி வீராசாமி தலைவராக்குவாங்களா? அப்போ அந்த குடும்பத்தை தவிர வேறு யாரும் தலைவராக முடியாதுல்ல. அதனால தான் உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தராவது வரட்டும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாலினும் ஒரு பையனும் போதை மருந்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால் இந்த விசாரணை முடியும் வரை அவர்கள் விலகி இருக்க வேண்டும். நான் ஏன் சொல்கிறேன்னா, திமுகவின் நன்மைக்காக இதை சொல்கிறேன். கட்சியை இருந்த இடந்தேன் போகுது போதை விசாரணை இல்லை. அப்போ யாராவது நல்ல ஒரு தலைவர் தலைமை பொறுப்பு கேட்டால் கட்சியாவது காப்பாற்றப்படும் என்ற அடிப்படையில் தான் திருமதி கனிமொழி அவர்களை தலைமை பதவிக்கு கொண்டு வாருங்கள். இப்போது 10-15 நாளாக இந்த போதை மருந்துக்கு கிரைசிஸ் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இது சம்மந்தமாக கட்சியில் ஏதாவது ஒரு விவாதம் சிஎம் நடத்தியிருக்கார் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் பொருட்படுத்தவே இல்லை, தேர்தல் பணிகளை நீங்கள் இறங்குங்க, நம்ம அதுதான் முழு வச்சில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் களத்தில் இறங்கியிருக்காரு. இதுவரைக்கும் இது சம்பந்தமாக ஒரே ஒரு விவாதம் கூட கட்சியில் நடைபெறவில்லை. ஃபஸ்ட்டு ஸ்டாலினுக்கு இது எந்த அளவு எவ்வளோ பெரிய பிரச்சனை, எந்த அளவுக்கு கட்சியை பாதிக்க போகுதுன்றது கூட ஸ்டாலினுக்கு தெரியாது. அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நான் சொல்லிட்டா, அண்ணா இந்த பிஜேபிக்காரங்க ஏதோ வேணுங்கன்னு பொய்யா சொல்கிறாங்கண்ணே, நம்ம அவர் நீக்கி வச்சு. இப்போ நீங்கள் தொடக்கத்தில் கேள்வி கேட்டிங்களா, இதை அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படியா, பிஜேபி எப்போ அப்படி தானே பண்ணோம், நம்ம கட்சி போய் போத அப்படின்னா அவர் பாட்டு வேலை பார்த்துட்டு இருப்பார். இங்கே மொத்தமாக தொடச்சின்னு போகும்போது பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவோட பேச்சு நடத்தினாங்கன்னு முதல்ல சொன்னாங்க, இன்றைக்கி பாஜகவோடு பேச நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியால் ஒரு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சியை வந்து சுவீகரிக்கக்கூடிய தன்மையிலும் எடுத்துக்கலாமா? வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அருள்மொழி முக்கியமான கட்சி என்ன பாமக, அதெல்லாம் ஓகே.
வேரியஸ் ஃபேக்டர்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, நேற்று வரை பெரியவர் திரு ராமதாஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும், அப்போது தான் 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கும் அது பாமகவுக்கு நலன் பயக்கும், இல்லைனா வாக்கு சதவீதம் வீழ்ந்து விடும்ன்றது அவருக்கு தெரியும். பேசிகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் உன் மேலே 2 மெடிக்கல் காலேஜ் கேஸ் பெண்டிங்காக இருக்குது, அந்த கேஸில் ஈடி சம்மன் அனுப்ப போகுதுன்னு அன்புமணி கூப்பிட்டு சொல்கிறாங்க. அன்புமணி, நைனா நீ கம்மு நிறுவனம் ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னண்ணா சொல்கிறீங்க? என்னப்பா அப்பாங்க பையனுக்கு பேச்சுவார்த்தை இல்லை, அந்த பஞ்சாயத்து தான் ஓடிட்டுருக்கு, இது நடந்துகிட்டு இருக்கு. தேமுதிக ஏன் அதிமுகவோடு இல்லைன்னா, அவங்களுக்கு மிரட்டல் கிரட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க அன்னியாரோட கோரிக்கை ஒன்றே ஒன்று, மாநிலங்களவை உறுப்பினர் வேண்டும், தம்பிக்கு எம்பி சீட் இல்லாத கூட்டணி கூட நான் வருவதாக இல்லை என்று அன்னியார் உறுதியாக இருக்கிறார். தேமுதிக 2021 தேர்தலில் பெற்ற வாக்குகள் சதவிகிதம் என்ன? ரொம்ப குறைவா, 0.44. சரியா, ஈரோடு கிழக்கில் பார்த்தோன்னா 35-40 வாங்கியிருந்தாங்க ஓட்டு, ரைட்டா? இதை வச்சுக்கிட்டு அன்னி ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுன்னு கேட்டால் அதை கொடுக்குறதுக்கு எடப்பாடி பார்த்தா லூஸ் மாதிரி தெரிந்தா? குட்டி குட்டியாக இருந்தால் கூட அவங்கள அரவணைக்கிற போக்கு தான் நம்ம ஜெயலலிதாட்டு இருந்துச்சு இருந்துச்சு. அதுக்காக ராஜ்யசபா சீட்டு கொடுத்துலாம் அரவணைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதிமுகவோடு கூட்டணி வைப்பதால் பலனடைய போது தேமுதிக தான். ஆமாம், அது இல்லையா, அது அது ரியாலிட்டியாக தான். இந்த 0.44 ரெண்டாக மாறும் இல்லையா? ஆனால் இந்த 0.44 ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் விஜயகாந்த் கூட இல்லைப்பா, லூஸாக எடப்பாடி. சரி, அவங்க வந்தாங்க, இப்போ தேமுதிக வந்துருச்சு, வந்தால் ஒரு 20 தொகுதியில் வெற்றி உறுதியா? இல்லை இல்லை, துவக்க போகிறது தேமுதிக கூப்பிட்டு எதுக்கு துவக்கணும், தனியாக தோற்றுட்டு போகிறதுன்னு முடிவெடுத்துருக்கலாம். லெட் இம் ஃபைட், இது ஒரு 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 ஃபைட்டபுள் எலெக்ஷன். ஏற்கனவே ஜெயலலிதா பீரியடில் தனியாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தானே, அது மாதிரி நானும் பண்ணுறேன்னு முடிவெடுக்க வேண்டியதான். இல்லை ஆனால் இது பாஜகவோட கூட்டணி வலிமைப்படுத்துறதா இல்லையா? தேமுதிக போவாங்க, பாமக போவாங்க, மற்ற கட்சிகள்லாம் போய் சேர்றாங்க அப்படின்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இப்படி ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டார்னா செகண்ட் பெஸ்ட்கே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிறாதா? எத்தனை கட்சிகள் வந்தாலும் அவை சேருவது பிஜேபியுடன் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். அதனால் நீங்கள் எவ்வளோ வாக்கு சதவீதம்லாம் வச்சுருந்தீங்கனாலும் பிஜேபி கூட சேர்ந்தீங்கனாலே அது கற்பூரம் போல் கரைஞ்சிடும். இன்னும் 10 கட்சி கூட சேர்த்துக்க சொல்லுங்கள், ஜெயிக்க போகிற கூட்டணி தானே இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கணும். இன்றைக்கி சரத்குமார் வேறு இப்போ சேர்ந்துருக்காரு, சேர்ந்துருக்கிறார். இப்போது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ இந்த தேமுதிக பாமக சரத்குமார் சேர்ந்ததுனால பிஜேபி ஒரு 20-15 கூட ஒத்துக்க மாட்டேங்கிறேன். நீ இவ்வளோ பெரிய கூட்டணி வரிசையாக கட்சி பேரெல்லாம் படித்தேன், 2 சீட்டு கூட ஒத்துக்க மாட்டேங்கிறேன். சேரட்டும், நான் அந்த கூட்டணிக்கு எடப்பாடி கேட்டதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எடப்பாடி இருந்தால் என்ன பாஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பாஸ், என்ன இருக்குது உங்கள் கையில்? அதன் காரணமாக இந்த சூழ்நிலையில் எப்படி வந்து மாநிலங்களவை சீட்டு வேணும்ன்ட்டு ஒரு கட்சி கேட்குது, இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சி வந்து அந்த கட்சி ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு டீல் ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி இருந்துச்சு, 7 சீட்டு முடிஞ்சிடும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போது அன்புமணி மட்டும் தனியாக போய்ட்டு நான் பிஜேபி கூட போகிறேன்ட்டுறாரு. என்ன பண்ணுவார் எடப்பாடி? கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே போக முடியுமா? பெரிய கட்சிங்க அது, அதில்னா போ அப்படின்ட்டு அடுத்த வழி பார்க்க வேண்டியதான், வேறு என்ன பண்ண? இந்த முறை 3வது இடம் வந்து யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தனித்து போட்டிட போகிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து விஜய்புடன் ட்ரை பண்ணாங்க, பட் விஜய் வரமாட்டேன் வர போகிறோன்னு சொல்லிட்டாரு. ஸோ என்டிகேவோட வாக்கு சதவீதம் மேபி இந்த சிம்பிள்ஸோட இஷ்யூ அப்பார்ட் ஃப்ரம் தட் உயரும்னு நினைக்கிறீங்களா, குறையும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய பார்வை என்ன? 100% குறையும். நீலாங்கரையில் சீமானோட வீட்டில் மட்டும்தான் கட்சி இருக்குது, அப்புறம் சோசியல் மீடியாவில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு எப்படி இதான் தொடர்ந்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறி நேர்காணல் கொடுப்பவர்கள் கட்சி என்ற கட்டமைப்பே இல்லை என்கிறார்கள். ஒரு கட்சி இவ்வளோ நாள் வந்து நாம் தமிழர் வந்து இந்த வாக்குகளையெல்லாம் பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் தன்னார்வ தொண்டர்கள். இந்த ஈரோடு கிழக்கில் பார்த்தேன் நான் அந்த தன்னார்வ தொண்டர்கள். நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிருந்ததா சொன்னீங்க, கன்னியாகுமரிலேருந்து பாக்கெட்டில் ஒரு 2 பிரெட் பாக்கெட்டை வச்சுட்டு அவன் பாட்டு வேலை செஞ்சு ரோட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான்ப்பா, ரூம் கூட கிடையாதுப்பா அவனுக்கு. அந்த தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுவாங்க. அவங்களுக்கு லேசாக வந்து நம்ம காலேஜ் பிரின்ஸிபல் யார் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸே உஷாராயிட்டாங்க இப்போது நாம் தமிழரில், ஐயோ என்ன பிரின்ஸிபல் இப்படி அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. நிதி ஒரு சிக்கலாகும், ஏன்னா வர்ற நிதியெல்லாம் அண்ணன் மட்டும் எடுத்துக்கிறாருன்றது தான் இன்றைக்கி குற்றச்சாட்டாக வந்திருக்கிறது. அப்போ நீ உள்ளூரில் வசூல் பண்ணால் வசூல் பண்ணி நீ எடுத்துன்னு போவ, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வாக்கு சதவீதம் குறையும். அந்த நாம் தமிழரோட முக்கியமான தூண்களாக கருதப்படுபவர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள். ஸோ அந்த பழையபடி அந்த அந்த கட்சிக்கான கட்டுக்கோப்பு குலைந்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன்.
எலெக்ஷன் நேரத்தில் ஆதவர்ஜுன் வீட்டுக்கு இடி வந்தது அப்படிங்கிறது நெருக்கடியை உருவாக்கவா, விசிகாவை திமுகவை சேர்ந்து எப்படியாச்சும் கொஞ்சம் உடைக்க முயற்சி பண்ணலான்றதுக்கான ஒரு நெருக்கடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சோதனைகள், அமலாக்கத்துறை சோதனைகள் நடந்ததில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் ஆதவர்ஜுனை தவிர வேறு யாரும் இல்லை. என்ன காரணம் எனக்கு சீட்டு கொடுத்தாலாவது செலவு பண்ணலாம், எனக்கு சீட்டும் இல்லை. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வெட்டியாக செலவு பண்ணணும்னு ஆதவர் ஜோன் நினச்சிட்டு இருந்தார். இடி வந்து ரைடு நடத்திடுச்சு, அண்ணன் ரைடு நடத்திச்சு அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. என்கிட்ட 10 நிமிஷம் இல்லை துட்டை கேட்காதீங்கன்ற ஆதவர் ஜோன். நீங்கள் உறுதியாக கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க, நம்ம பேட்டியில் அருள் கள்ள குறிச்சு கண்டிப்பாக ஆதவர் ஜோனும் இப்படி தான் ஏன் நினச்சிக்கிட்டு இருந்தார். கடைசி நேரத்தில் ரவிக்குமார் செய்த தந்திரம், ரவிக்குமார் ஏற்பாடு பண்ணி கடைசி நேரம் வரைக்கும் ஒரு தொகுதி பொது ஒரு தொகுதி ரிசர்வ் தொகுதின்ற பேச்சு இருந்தது. அதாவது திருமாவுக்கும் ஆதவர்ஜனுக்கும் எனக்கு சீட்டு இல்லாமல் இந்த எலெக்ஷனே நடக்கக்கூடாதுன்ற ரவிக்குமார் போய் அவங்க லாபி இருக்கலை, யூசி டீம்மு லாபிலாம் வச்சு ஆதவர்ஜனை கட்டி விட்டாங்க. இப்போ நான் எதுக்கு செலவு பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே ஆதவர்ஜன் இருந்திருப்பார். இடி வந்தோன்னே அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அவள் தானே என்கிட்ட துட்டு இல்லைன்றவர், அதனால சந்தோஷமாக தான் இருப்பார். சரி, தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அடித்தா தானேங்க வெளியில் பணத்தை எடுக்க மாட்டீங்க, அதை தானே பிஜேபி பண்ணால் அதான் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன வியப்பு? பொறுத்து வந்து பார்க்கலாம், பல விஷயங்களுக்கு பொறுமையாக ஏதாவது உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிங்க. நன்றி உங்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நடந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.